வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர் வரலாறு, பார்க்க வேண்டிய மன்னர் நலங்கிள்ளி அவர்கள், அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். மன்னர் நலங்கிள்ளி அவர்கள் கரிகால் பெருவளத்தான் அவர்களுடைய மைந்தன் ஆவார். மன்னர் நலங்கிள்ளி காவேரி பூம்பட்டினத்திலிருந்து சோழ நாட்டை ஆண்ட சோழவேந்தன் ஆவார். இவரது காலத்தில் மற்றொரு சோழ மரபினர் ஆவூரை தலைநகரமாக கொண்ட சோழ நாட்டை ஆண்டவர்கள். அவருடைய பெயர் மன்னர் நெடுங்கிள்ளி ஆவார். மன்னர் நலங்கிள்ளி அவர்கள் போரில் மூன்று விதமான படைகளை பயன்படுத்தினார். அது தூசிப்படை, இடையணிப்படை, இறுதியணிப்படை என பிரிக்கப்பட்டுள்ளது. வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர் வரலாறு, பார்க்க வேண்டிய மன்னர் கிள்ளி வளவன் அவர்கள், அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். மன்னர் கிள்ளி வளவன் அவர்கள் உறையூரை தலைநகரமாக கொண்ட சோழ நாட்டை ஆண்டார். இவர் மிக சிறந்த பேரரசன் என பல நூல்களில் குறிக்கப்பட்டுள்ளது. அகநானூற்றில் ஒரு இடத்தில் நக்கீரர் இவர் சிறந்த பேரரசன் என குறித்துள்ளார். இவர் சேர நாட்டில் நடந்த போரில் உயிரிழந்ததால் இவர் குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் என பெயர் பெற்றார். வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர் வரலாறு, பார்க்க வேண்டிய மன்னர் கோப்பெருஞ்சோழன் அவர்கள், அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். மன்னர் கோப்பெருஞ்சோழன் அவர்கள் உறையூரிலிருந்து சோழ நாட்டை ஆண்ட சோழவேந்தன் ஆவார். இவர் மிக சிறந்த தமிழ் புலவன் என பல நூல்களில் புலவர்கள் இவரை பாராட்டியுள்ளனர். இவர் பொத்தியார் என்னும் புலவரை தம் அவை புலவராக்கி கொண்டார். இவர் சிறந்த தமிழ் புலவரான பிசிராந்தையாருடன் நட்பு பாராட்டியவர். வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர் வரலாறு, பார்க்க வேண்டிய மன்னர் நெடுமுடிக்கிள்ளி அவர்கள், அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். மன்னர் நெடுமுடிக்கிள்ளி அவர்கள் சிலப்பதிகாரம் காலத்தில் வாழ்ந்தவர் என பல நூல்களில் குறிக்கப்பட்டுள்ளது. இவர் பாண்டியரிடமும் சேரனிடமும் போரிட்டு வென்றார். இவரது காலத்தில்தான் புகார் நகரம் அழிவுற்றதென பல நூல்களில் குறிக்கப்பட்டுள்ளது. இவர்தான் சங்ககால சோழர்களின் கடைசி மன்னராவார். நன்றி.